அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் June 29 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் 1 மினிட் 9:16 AM செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். செல்லர் 33 to 85.18 இருக்குல்ல, ஸோ இதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்டில் எடுத்துக்கலாம், 33 to 85. ஆப்ஷன் ட்ரேடர் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது, செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகுது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக டவுன் சைட் ஆகினதில் 33,216 ரேஞ்ச், 16-17 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்கியிருக்கு. மார்க்கெட் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், பியூரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். மார்க்கெட் ஒரு டெத் ஸ்லோவில் போயிட்டே இருந்துச்சு. பெரிய மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுக்க ட்ரை பண்ணாலும் ஒரு 30-40 பாயிண்ட் தான் ரேலியை கொடுத்துச்சு. இது பேங்க் நிஃப்டி தானான்ற லெவலுக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட். 33,300 ரேஞ்ச் மார்க்கெட் இதிலே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 12:00 கிட்டக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்னதாக மார்க்கெட் மேலே ஒரு அப்போசைட் பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டில் நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ பைக்கால் அப்படின்றனால இப்போ நமக்கு கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 33,330 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே இருக்க கிரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 33,413 இருக்குது. ஸோ ஒரு 83 பாயிண்ட் மேலே இருக்குது. இந்த 83 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 285 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. கால் பார்த்தீங்கன்னா ஒரு 110 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சு. இதுவுமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப வாலட்டைலாக தான் ட்ரேடிங் போச்சு. நமக்கு பைக்கால் ஸ்டார்ட் ஆனது 12:00, பட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 110 ஆயிருக்கு. மோர் தேன் 1 மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு. காலையில் செல் காலும் அப்படி தான், ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு ஓப்பனிங் மொமெண்டம், அதில் நல்ல ஒரு 70 பாயிண்ட் ரீச் அந்த மாதிரி கொடுத்தது. அப்படியே ட்ரெண்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 12 PM ரிவர்ஸ். அந்த ரிவர்ஸுக்கு அப்புறம் 1 ட்ரேடிங், அந்த 1 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40-50 பாயிண்ட் ரேலி. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்மளுடைய சார்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு செல் கால் ஒரு பை கால் இந்த மாதிரி ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சு நம்மளால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் இதை வச்சு ஒரு ட்ரேட்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.